ப்ரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டிக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னே சொல்லலாங்க. இது நம்மளோட இட்லி தோசைக்கும் நல்லாவே மேட்ச் ஆகும். சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம செய்ய போகிறது ஒரு தால் ரெசிபி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு, அந்த ப்ரெஷர் பேனில் பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணியில் 50 கிராம் அளவுள்ள தோரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுள்ள உளுந்தம் பருப்பு, அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் அளவு தண்ணி. இதில் ஒரு சின்ன உருண்டை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்தாலுமே பரவாயில்ல. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இதில் நீங்கள் சேர்க்கும் பொழுது ரெண்டு பருப்பையும் சமமான அளவில் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதே போல் தோரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பருப்பு சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ப்ரெஷர் பேனில் அந்த மூடியில் கேஸ்கட் சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட்டையும் போட்டுடலாம். பருப்பு நல்லா குழைவாக வேகணும். அந்தளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் தேவைப்படும். 6 விசில் கொடுத்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பருப்பு எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்தா தெரியும். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இது நம்ம லைட்டாக மத்து வச்சு மசித்தாலும் சரி, அப்படி இல்லை இது போல் ஒரு பீட்டர் வச்சு நீங்கள் மசித்து விட்டாலுமே சரிங்க. இது போல் மசித்து எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா சூட்டில் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் பட்டை கிராம்பு தாளிச்சுக்கலாம். வாசனைக்கு நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இது போல் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு 3 பச்சை மிளகாய், நீல பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசனை லைட்டாக மாறணும். அந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை நமக்கு மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் பருப்போட அளவுக்கு ஏற்றார் போல தான் நான் மசாலா சொல்கிறேங்க. தக்காளி நல்ல பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 1, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 1/2 லிருந்து 2 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்து நல்லா குழைவாக மசிஞ்சு அது வேகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நமக்கு குழைவாக தக்காளி இருக்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டு கரண்டியால் மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதனுடைய உப்பையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் அதிகமான அந்த மஞ்சள் வாசனை இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. வீட்டில் அரைச்ச தூளாக இருந்ததுன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை இதில் எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரும். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்றால் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. காரம் கூட இப்போ நான் சேர்த்தது ஒரு கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் காரம் ரொம்பவே குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாவோ ஒன்று குறைச்சிக்கோங்க. காரம் நீங்கள் கூடுதலாக சாப்பிட்றவங்களாக இருந்ததுன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்க்கணும். கொத்தமல்லி இலைகள் இதில் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் இந்த பருப்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ ஒரு தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளிச்சிங்கன்னா இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்த ரெசிபியை நெய்லேயே கூட செய்வாங்க. நெய் தேக்கட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நெய் பாதி எண்ணெய் பாதி பயன்படுத்திக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சிட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும். ஜீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு குண்டு மிளகாயாக இருந்ததுன்னா இது போல் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நீல மிளகாயாக இருந்ததுன்னா 2 கிள்ளி கூட நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டால் அந்த எண்ணெயில் இருக்க சூட்லேயே இந்த மிளகாய் நல்லா கலர் மாதிரி வந்துடும். இந்த சமயத்தில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் இருந்ததுன்னா அதை இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து இந்த பருப்பில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான
பருப்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த பருப்பு ரெசிபியோட அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும்னா நான் சொன்ன அதே முறைப்படி நீங்கள் ட்ரை பண்ணி சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் உணர்வீங்கங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.